என் தலைவன் முகம் மட்டும் போத்த முகத்தை 58 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். வண்டியோட இன்டீரியர் லைட்டை மட்டும் பாருங்க. எப்பா பாப்பா சூப்பரா இருக்குங்க. டூரிஸ்ட் பஸ் தோத்து போங்க. டூரிஸ்ட் பஸ்ல என்ன அளவுக்கு லைட்டு போடுவாங்களோ அந்த அளவுக்கு லைட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாமே சீலிங் பூராமே லைட்டு, எல்லோ ரெட்டு க்ரீனு ப்ளூ ரொம்ப பால் லைட்டு, பால் லைட் மாதிரி கொண்டு போட்டிருக்காங்க. டூரிஸ்ட் பஸ்ஸில் என்ன லெவலுக்கு இருக்குமோ அந்த லெவலுக்கு லைட் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. பஸ்ஸு வந்து அவங்க ஃபாஹிம்லேருந்து வாங்கிட்டு வந்து வண்டி கம்ப்ளீட்டாக வளம் பார்த்துருக்காங்க. வண்டியோட பெயிண்டிங்கு, லைட்டிங்கு, மேலே அப்ளசரு, பிளாட்ஃபாரம், சீட்டு எல்லாமே ரீபாடி என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை வந்து இவங்க அதே பாடியில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போறோம். இனிமேல் ஏரியால் நம்ம அலப்புறைய மட்டும் பாருங்க. கம்பெனி பத்தி சொல்லுங்க. கம்பெனி கேட்டகிரி வந்து பழனி பேஸ் பண்ண கம்பெனி. கண்டிப்பா கம்பெனி பழனி. எத்தனை பஸ் வச்சிருக்காங்க மொத்தம்? எங்கள்ட்ட ரெண்டு மப்சல் இருக்கு, ஒரு டவுன் பஸ் ஒன்று இருக்கு, ஒரு மினி பஸ் ஒன்று இருக்கு. நாலு பஸ்ஸஸ் லைன்ல ஓடுது. அது போக டூரிஸ்ட் டூர் வண்டி, அஞ்சு வண்டி இருக்கு. அஞ்சு வண்டி டூரிஸ்ட் இருக்கு. அஞ்சு பஸ்ஸுமே கேட்டகிரின்னு ஓடும். ரெண்டு கோச் வண்டி இருக்கு, ஆறு வடைப்பான்னு சொல்லிட்டு, ஆறு வடைப்பான் டிராவல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மினி பஸ் ஒன்று இருக்கு. மினி பஸ் வேற ஒன்று வச்சிருக்கோம். மொத்தத்துக்கு பஸ்ஸு கணக்கு பார்க்குறப்ப வந்து ஒரு நாலு அதில் ஒரு ஆறு பத்து பஸ்ஸஸ் ஏழு ஏழு வண்டி இருக்கு. ஏழு வண்டி இருக்கு. ஆ சரி 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 சரி. கம்பெனி எப்படி மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்க? எவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்கீங்க? எங்கள் ஓனர் வந்து நல்ல மனசு, தங்கமான மனசு, யார்கிட்டையும் எரிஞ்சவளும் பேச மாட்டாப்புல, நல்ல மனசு, எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாப்புல எல்லாத்துட்டையுமே. அந்தந்த டயத்தில் எப்படி இருக்கணுமோ அந்தந்த டயத்தில் அப்படி இருப்பார் எங்கள் ஓனர். வண்டி எதுவும் ஒரு பிரேக் டவுன்னா ஸ்பேர் உடனே வந்துடும், வந்துடும் ஸ்பேர் எல்லாமே வந்துடும். அப்போதைக்கு போய் அன்றைக்கி நைட்டு வேலை பார்த்து முடிச்சு காலையில் லைனுக்கு வந்துடும் வண்டி. லைனுக்கு அவன் யாரும் தூங்க மாட்டார் ஓனர். அது வண்டி வேலை முடியாமல் ஓனர் தூங்க மாட்டோம், நாங்களும் தூங்க மாட்டோம். யாரும் வண்டி வேலை மாணவராயனும் வல்லவராயனும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டானுங்க. அண்ணன் தம்பி தான் இப்படிதான் இருக்கணும். நீங்க வேற பத்து நிமிஷம் சேர்ந்து இருந்தானு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் வீரா. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ் பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பயமரியான் கேட்டகிரி பஸ் தான். நீங்கள் நம்ம ட்ராவல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம மதுரை டு பழனி ஆப்ரேட் பண்ணுற கேட்டகிரி பஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பழனியில் வந்து ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைன் வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வண்டி வச்சுருக்காங்க. அதுபோக டூரிஸ்ட் பஸ் நிறையா வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பஸ்ஸு ஆறோ எட்டோ வச்சுருக்காங்க, எட்டு பஸ்ஸு வச்சுருக்காங்க. பழனியில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம், மதுரை இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம கேட்டகிரி பஸ்ஸை பற்றி, நம்ம கேட்டகிரி பஸ்ஸில் தான் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ரீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக் முன்னாடி கேட்டகிரி பஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்3 பஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஆரஞ்சு கலரில் வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரீசனாக வந்து வெளியிலேருந்து ஒரு பஸ்ஸு பிஎஸ்4 பஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் லைனில் ஃபாஹிம் நினைக்கிறேன் பஸ் நேம் வந்து, ஃபாஹிம்ன்ற நேம் வந்து நேமில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பஸ் பிஎஸ்4 வண்டி, 2019 மாடல் வண்டி. அந்த வண்டியை வாங்கிட்டு வந்து கம்ப்ளீட்டாக வேலை பார்த்து லைனுக்கு கொண்டு வந்திருக்காங்க டூ வீக்கு முன்னாடி. முதல்ல வண்டியை வந்து உங்களை காட்டிடுறேன் பாருங்கள். வண்டியோட இன்டீரியர் லைட்டை மட்டும் பாருங்கள். எப்பா பாப்பா சூப்பராக இருக்குங்க. டூரிஸ்ட் பஸ்ஸு தோற்று போங்க. டூரிஸ்ட் பஸ்ஸில் என்ன அளவுக்கு லைட்டு போடுவாங்களோ அந்த அளவுக்கு லைட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லாமே சீலிங் பூராமே லைட்டு, எல்லோ ரெட்டு க்ரீனு ப்ளூ ரொம்ப பால் லைட்டு, பால் லைட்டு மாதிரி கொண்டு போட்டிருக்காங்க. டூரிஸ்ட் பஸ்ஸில் என்ன லெவலுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு லைட் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. பஸ்ஸு வந்து அவங்க ஃபாஹிம்லேருந்து வாங்கிட்டு வந்து வண்டி கம்ப்ளீட்டாக வளம் பார்த்துருக்காங்க. வண்டியோட பெயிண்டிங்கு, லைட்டிங்கு, மேலே அப்ளசரு, பிளாட்ஃபாரம், சீட்டு எல்லாமே ரீபாடி என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை வந்து இவங்க அதே பாடியில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. லைட்லாம் பார்த்தீங்கன்னா நேம் போர்டு வந்து எல்இடியில் போட்டிருக்காங்க. மதுரை டு பழனி ஒட்டஞ்சத்திரம் செம்பட்டி வந்து எல்இடியில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதை இன்டீரியர் நைட் வியூவில் காட்டுறேன். நம்ம பயமரியான் வண்டியில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தாச்சு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா
மதுரையிலேருந்து பழனி வரைக்கும் பண்ணியாச்சு. 2:50 வந்து நம்ம மதுரையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சிக்னல் நம்ம வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:50 எடுத்தாங்க நம்ம பழனி மதுரை பஸ் ஸ்டாண்டில். பழனிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40 வந்துட்டாங்க. கரெக்டாக 2:50 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2:00 வந்துருவாங்களாம். இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் லேட்டு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வரப்போ டிராஃபிக்கு டோல்கேட்லேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே வண்டி நின்றுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வண்டி நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. அல்டிமேட்டாக போட்டு வந்திருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்குது. இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு PS4 வண்டிங்க. PS4 மாடல் பார்த்திங்கன்னா 2019 மாடலில் பாடி பில் பண்ணியிருக்காங்க. என்ன கோச்சுன்னு தெரியல எனக்கு சரியாக. கோச் எங்கேயும் மென்ஷன் பண்ணால கேட்டகிரி பஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 43 வருஷமாக பஸ் சர்வீஸு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். நம்ம பஸ் ஆரம்பித்த இயர் பார்த்திங்கன்னா 1981. கிட்டத்தட்ட 81லேருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 43 வருஷம் 43 இயர்ஸ் வந்து மக்கள் மத்தியில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேட்டகிரி பஸ் சூப்பராகவே வச்சுருக்காங்க வண்டி. கேட்டகிரி பஸ் பார்த்திங்கன்னா நம்ம பழனியில் ஃபேமஸான ஆப்ரேட்டரு. டூரிஸ்ட் பஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பஸ்ஸஸ் நம்ம வச்சுருக்காங்களாம். நான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த பெட்ரோல் பொருளையும் நிற்கும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு பெட்ரோல் பொருளையும் நிற்கும். நல்லா புஷ்பேக் சீட்டோடு வந்து சூப்பர் சூப்பர் வண்டியாக வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற யாரும் காலேஜ் பசங்க ஏதோ ஐவிக்கு வந்து டூரிஸ்ட் பஸ் தேவைப்பட்டுச்சு, ஃபேமிலி டூரு ஐவி ஸ்கூலு வந்து டூருக்கு எதுவும் தேவைப்பட்டால் நம்ம கேட்டகிரி பஸ்ஸோட காண்டாக்ட் நம்பர் வீடியோலே தர்றேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பஸ்ஸோட இண்டிலிஸ்டரில் பார்த்துட்டு கேபின் ரேட்டுக்குள்ளே போகலாம். எஸ் ஆம் பாக் திரும்ப வரமாட்டேன்னு தானடா ஆட்டம் போட்டிங்க. வந்துட்டண்டா இன்னமே என் ஆட்டம் Thank you.
Thank you.
Powerful people comes from powerful places. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கே டிகிரி இந்த பசுடைய கண்டக்ட் என்ன நடத்துனர் அண்ணே வணக்கம் வணக்கம்ண்ணா உங்கள் பேர் அண்ணே என் பேர் அருண் அருண் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் அருண் சொந்த ஊர்ண்ணே ஆ இங்கே பழனிதான் பழனி பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் ஆயக்குடின்னு சொல்லுங்கள் சரி ஆயக்குடி நம்ம வர ரூட்டு தான் பஸ் வர ரூட்டு தான் சரி லோக்கல் தான் பழனி தான் சரிங்க நம்ம கே டிகிரி இந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் பண்ணி விட்றீங்க நான் 3 வருஷமாக இருக்கேன் ஃபஸ்ட்டு இங்கே வந்து சேரப்ப ஏசியா வந்து சேர்ந்தேன் ஏசியா ஏசினா இன்வைசர் இல்லை நான் ஃபஸ்ட்டு கண்டக்டுக்கு அசிஸ்டண்டாக இருந்தேன் ரைட்டர் சொல்லுவாங்களே ஆமாம் இந்த ஏசியாக இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு 1.5 வருஷமும் ஏசியாகவே இருந்தேன் அப்புறம் வந்து ஓனர் வந்து எங்கள்ட்ட டவுன் பஸ் ஒன்று இருக்குது அதில் கண்டக்டாக போட்டார் கண்டக்டாக போட்டு அதில் இப்போ ஒரு ரீசெண்டாக ஓடிட்டுருக்கேன் இந்த வண்டி இன்றைக்கி தான் மொதல் டூட்டி எனக்கு ஃபஸ்ட்டு டூட்டி இன்றைக்கி தான் மாற்றி இருக்கீங்க மொதல் டூட்டி எனக்கு ஓனர்ட்ட கேட்டு ஒரு 1 மந்த் தான் ஓனர்ட்ட கேட்டிருந்தேன் மப்சல் போடுங்க நான் ஓடுறேன் அப்படின்னு லைசன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஓனர்ட்ட எல்லாமே இருக்கனால சரி ஓனர் மப்சல் கேட்டேன் ஓனர் போடுறே போகிறேன்ட்டு நேற்று டூட்டி போட்டு இன்றைக்கி மாற்றுறேன் மொதல் டூட்டி இன்னைக்கு தான் மாதிரி வண்டி எப்படி இருக்குது வண்டி நல்லா எனக்கு பிடிக்கும் எனக்கு மதுரை வண்டி எங்கள் கம்பெனியில் எனக்கு பிடிச்ச வண்டினா மதுரை வண்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு வண்டி இருக்குது நாலு வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டினா இந்த மதுரை வண்டி தான் எனக்கு மதுரை வண்டி ஓனர் எங்கள் ஓனருக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் ஃப்ளைட் செட்டிங்லாம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது டூரிஸ்ட் வண்டிக்கு என்ன லெவலில் போடுவாங்களோ அதை விட சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள் கம்பெனி கேட்டகிரி வந்து பழனி பேஸ் பண்ண கம்பெனி கண்டிப்பாக கம்பெனி பழனி எத்தனை பஸ் வச்சுருக்காங்க மொத்தம் எங்கள்கிட்ட 2 மப்சல் இருக்குது ஒரு டவுன் பஸ் ஒன்று இருக்குது ஒரு மினி பஸ் ஒன்று இருக்குது 4 பஸ்ஸஸ் லைனில் ஓடுது அதுபோக டூரிஸ்ட்டு டூர் வண்டி 5 வண்டி இருக்குது 5 வண்டி டூரிஸ்ட் இருக்குது 5 வருஷமே கேட்டகிரின்னு ஓடும் 2 கோச் வண்டி இருக்குது 6 வடைப்பான்னு சொல்லிட்டு 6 வடைப்பான் டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மினி பஸ் ஒன்று இருக்குது மினி பஸ் வேறு ஒன்று வச்சுருக்கோம் மொத்தத்துக்கு பஸ்ஸு கணக்கு பார்க்குறப்ப வந்து ஒரு 4 அதில் ஒரு 6 10 பஸ்ஸஸ் 7 வண்டி இருக்குது 7 வண்டி இருக்குது ஆ சரி கம்பெனி எப்படி மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்க எவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்கீங்க எங்கள் ஓனர் வந்து நல்ல மனசு தங்கமான மனசு யார்கிட்டையும் எரிஞ்சவளும் பேச மாட்டாப்புல நல்ல மனசு எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாப்புல எல்லாத்துட்டையுமே அந்தந்த டயத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த டயத்தில் அப்படி இருப்பார் எங்கள் ஓனர் வண்டி எதுவும் ஒரு பிரேக் டவுனா ஸ்பேர் உடனே வந்துடும் ஸ்பேர் எல்லாமே வந்துடும் அப்போதைக்கு போய் அன்றைக்கி நைட்டு வேலை பார்த்து முடிச்சு காலையில் லைனுக்கு வந்துடும் வண்டி லைனுக்கு அவன் யாரும் தூங்க மாட்டார் ஓனர் வண்டி வேலை முடியாமல் ஓனர் தூங்க மாட்டோம் நாங்களும் தூங்க மாட்டோம் யாருமே வண்டி வேலை பஸ்ஸில் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன் எப்பயுமே ஒரு 4 பேர் கூட போகிறாங்க வர்றாங்க அந்த பஸ்ஸுக்குன்னு எல்லாருமே வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க கம்பெனி ஆளுகள் சுத்தி சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க எப்பவுமே வண்டி ஆளு வண்டி பஸ் ஸ்டாண்டு பழனி வந்து இந்த வண்டி சரி எங்கள்ட்ட எல்லா லைன் வண்டி பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுனாலே எங்கள் ஆளு எல்லா பேரும் வந்துருவாங்க கம்பெனி ஆளு யாரோ ஒரு 4-5 பேர் இருப்பாங்க சுத்தி சுத்தி இப்போ டவுன் பஸ்ஸில் ஓடிட்டு இருந்திருக்கீங்க இப்போ இந்த மோசல் பஸ் மாத்திருக்கீங்க எப்படி இருக்கு நல்ல லைன்லாம் எப்படி இருக்கு நம்ம மதுரை லைன் ஏற்கனவே அந்த லைனில் ஏசியாக தானே ஓடிட்டு இருக்கனால அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் அனுபவம் இருக்குது கரெக்டாக மாற்றல ஏசியாக மாற்றிருக்கேன் அதனால் எல்லா அனுபவம் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த எனக்கு அதனால் எனக்கு லைன் தெரிஞ்ச லைனில் ஓனர் எனக்கு நம்பி கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் டிக்கெட் வந்து மிஷினில் போடுறீங்க புக்கு கொடுத்தாலும் போட்டுருவீங்களா கையில் டெலிவரி கொடுக்குறது போடுவேன் போட்டுக்கலாம் சரி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா நம்ம பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளர் நம்ம பஸ்ஸுக்கு எழுதுற கஸ்டமர் இருப்பாங்க இந்த பஸ்ஸில் கேட்டகிரியில் தான் போகணுன்றாங்களா அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறீங்களா இதெல்லாம் வந்து காலேஜ் பசங்க வந்து இங்கேருந்து ஏறி செம்பட்டி ஒட்டந்தத்துறா செம்படிலேரி பாத்திமா காலேஜ் நிறைய பேர் வருவாங்க எங்கள் வண்டிக்குனே தான் வருவாங்க மதுரையில் மதுரையிலேருந்து அவங்க நிறைய பேர் லைக் பண்ணுவோம் எங்கள் டூர் வண்டியெலாம் லைன் வண்டி டூர் வண்டி எங்கள் லைன் வண்டி எல்லாம் பழிச்சு வச்சுருக்கோம் நல்லா லைக் பண்ணிட்டு வருவாங்க நாங்கள் ஓட்டுற விதம் இங்கேருந்து காலையில் எடுத்திங்கன்னா காலையிலேருந்து பழனிலேருந்து ஓட்டுற விதம் அதை லைக் பண்ணிட்டு நிறைய பேர் வருவாங்க ஓட்டுறத பார்த்துட்டு அதனாலே காலேஜ் பசங்க மேக்ஸிமம் நிறைய பேர் வருவாங்க எங்கள்கிட்ட நாம ப்ரோ வேறு எதுவும் சொல்கிறீங்களாண்ணே அவ்வளோதான் சென்னை ரொம்ப நன்றி நான் வீடியோக்கு பெருமிஷன் கொடுத்தக்கு நன்றி கொடுத்தக்கு ரொம்ப நன்றி அண்ணன் வந்து வீடியோ எடுக்கணும்னு கேட்டேன் உடனே வந்து கம்மையில் கால் பண்ணி பெர்மிஷன் கொடுத்த உடனே எடுத்துக்கோண்ணே அப்படின்ட்டாங்க ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வந்தார் நம்ம மதுரையிலேருந்து பழனி வரைக்கும் ஜாலியாக பேசிட்டு வந்தார் அண்ணன் சரி கண்டக்டர் அண்ணன் இன்டர்வியூ எடுத்து டிரைவர் அண்ணன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டகிரி இந்த பஸ்ஸுடைய பைலட் அண்ணன் டிரைவர் அண்ணன் அண்ணன் வணக்கம்ண்ணே அண்ணன் உங்கள் பேர்ண்ணே எம் மோகன்ராஜ்ண்ணா மோகன்ராஜ் நான் சொந்த ஊர்ண்ணே பொருந்தலா டேம்ணா எந்த இடம் இருக்குது எந்த ஊர்கிட்ட பாலாறு பாலசமுத்திரம் சரி பழனி பக்கத்தில் லோக்கல் தான் 12 கிலோமீட்டர் பழனிலேருந்து 12 கிலோமீட்டர் சரி நம்ம கேட்டகிரியில் எத்தனை வருஷம் பண்ணி வர்றீங்க 1 வருஷமாக ஓடிட்டுருக்கேண்ணா 1 வருஷம் ஓடிட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடினே இஆர்எஸ் இஆர்எல் ஓடிட்டு இருந்தேன் இஆர்எஸ் இஆர்எல் அது எந்த ரூட்ண்ணே அது பழந்தரம் பொருந்தல் டேம் சரி அங்கே லோக்கல் வண்டி ஓடிட்டுருங்க இப்போ இந்த வண்டி மாற்றிருக்கீங்க இப்போ எந்த வண்டி நீங்கள் எந்த வண்டி டூட்டி மாற்றுறீங்களா இந்த திண்டுக்கல் வண்டி இந்த டவுன் பஸ் எல்லாம் மாற்றிக்கிறீங்களா இந்த வண்டி கலந்து போடுவாங்கண்ணா சரி எல்லா வண்டியும் டூட்டி மாற்றுவீங்க இதை மாற்றுவீங்க திண்டுக்கல் வண்டி மாற்றுவீங்க பேச்சு வண்டி நானே என்னன்னா பேட்ச் வண்டி மதுரை வண்டி தான் மதுரை வண்டி தான் இந்த வண்டி தான் டிரைவர் இல்லைன்னா நம்ம வேற வண்டி மாற்றிக்கிறீங்க சரி இப்போ நம்ம நீங்கள் 1 வருஷமாக ஓடுறீங்க கேட்டகிரி கம்பெனி பற்றி சொல்லுவேன்
அது நல்லா இருக்கு. ரெகுலர் டியூட்டி கிடைக்குது, வாடகை எல்லாம் குறைஞ்சிருக்கு, நல்ல சம்பளம் கிடைக்குதா? நல்ல சம்பளம் கிடைக்குது. டூர் வண்டி இருக்கு, டூர் வண்டி நம்ம எடுத்து போய்க்கலாம், அதுலயும் வாடகை நல்லா இருக்கு. சரி, கலெக்ஷன் அதுல டூர் வண்டி மேக்ஸிமம் நீங்க சொன்னீங்க, 6 வண்டின்ற மாதிரி டூர் வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பழனிக்காரங்க வண்டியில வந்தாச்சு நம்ம மதுரைக்கு. டிரைவர் என்ன கண்டக்டர் இன்டர்வியூ எடுத்தாச்சு. பஸ்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேப் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, டிரைவர் என்ன கண்டக்டர் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, வண்டியோட இன்டீரியல் எக்ஸ்டீரியர் லைட்டிங்கும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். இந்த பஸ்ஸோட டிரைவர் அண்ட் கண்டக்டர் எப்படி வந்து கஸ்டமரை ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து நல்ல விதமாக நம்ம பார்க்குற வரைக்கும் ட்ரீட் பண்ணுறாங்க. வண்டி நிப்பாட்டி பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க டிரைவர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா. கஸ்டமர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கேட்டகிரி ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் மறந்துடாமல் ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த பஸ்ஸில் வீடியோ பண்ண சொல்லுங்கள். நம்ம வந்து கம்பெனியில் பெர்மிஷன் வாங்கினாலும் சரி, டிரைவர் என்ன பெர்மிஷன் வாங்கினாலும் சரி வீடியோ பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.